திருச்சிற்றம்பலம் அரும்பற்றப்பட ஆய்மலர் கொண்டு நீர் சுரும்பற்றப்பட தூவி தொழுமினோ கரும்பற்ற சிலை காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற புலியூர் எம்பிரானையே. திருச்சிற்றம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக, இனிய பொழுதாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக, தினமாக அமைய வேண்டுமென இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். மங்களகரமான பிளவ வருஷம் பங்குனி மாதம் 11 நாள். ஆங்கிலத்துக்கு 2022 ஆண்டு மார்ச் மாதம் 25 திகதி. மங்களகரமான வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்தில் சுபநேரமாக காலையிலே 9:30 தொடக்கம், 10:30 வரை காணப்படுகின்றது. மேலும் இன்றைய தினத்தில் ராகு காலமானது 10:30 தொடக்கம், 12 வரை காணப்படுவதுடன் யமகண்டமானது 3 தொடக்கம், 4:30 வரை காணப்படுகின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்தில் உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கு உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே தேவையற்ற சிந்தனைகள், ஒரு ஆசை மிகுதி என்பன ஏற்படக்கூடும். இன்றைய பொழுது நீங்கள் நிதானமாக கழிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. தேவையற்ற தூர தேச பிரயாணங்களை, பயணங்களை தவிர்த்து கொள்வது சிறப்பை தரும். இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பாசத்துக்குரிய நாளாக காணப்படுகின்றது. ஏனையவருடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும், ஏனையவருடைய ஒரு போற்றுதல் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைய நாள் பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து மிதுனராசி. மிதுனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உயர்ச்சிகரமான நாளாக காணப்படுகின்றது. அனைத்து விடயங்களும் உங்களுக்கு சாதகமானதாக நடைபெறுகின்ற ஒரு தினமாக இன்றைய தினம் பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சாலை சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஏனையுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்றைய தினம் நீங்களும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது உங்களுக்கு உயர்ச்சியை தரும். தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய, பெருமைக்குரிய, போற்றுதலுக்குரிய நாளாக இன்றைய பொழுது அமைந்திருக்கும். இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் சில தேவையற்ற கவலைகள் அல்லது தேவையற்ற சிரமங்களை எதிர்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படும். இன்றைய தினம் நீங்களும் நிதானமாக அமைதியாக சிந்தித்து செயற்படுவது உங்களுக்கு நன்மையை தரும். இன்றைய தினம் நீங்கள் சுப்பிரமணிய பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதிகரமான, மகிழ்ச்சிக்குரிய ஒரு தினமாக காணப்படுகின்றது. உங்கள் மனதிலே தெளிந்த சிந்தனையுடன் ஒரு அமைதியான சூழ்நிலையிலே உங்களது மனது காணப்படும். இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக சுப்பிரமணிய பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து விருச்சிக ராசி.
விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு விவேகம் நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. நீங்கள் எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் உங்களுடைய விவேகத்தின் காரணமாக அவை உங்களுக்கான நாளாக அமையும் அல்லது செயலாக அமையும். அனைத்தும் வெற்றிகரமாகவே அமையும். இன்றைய தினம் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு வாழ்வைக்குரிய ஒரு சிறப்புகள் பொருந்திய ஒரு தினமாக காணப்படுகின்றது. நீங்கள் இன்றைய தினத்திலே பலவிதமான வெற்றிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பக்திபூர்வமான மகிழ்ச்சிக்குரிய சிறப்பு வாய்ந்த ஒரு தினமாக காணப்படுகின்றது. நீங்கள் எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமானதாக, உங்களுக்கு மனதுக்கு உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தினையும் தரக்கூடியதாகவே நிறைவடையும். இன்றைய தினம் நீங்களும் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கீர்த்தி, புகழ், மகிழ்ச்சி என்பன கிடைக்கின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்களும் சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. தொடர்ந்து மீன ராசி. மீன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் பலவிதமான நற்செயல்களை இறை செயல்களை ஆற்றுவீர்கள். அந்த செயல்களின் காரணமாக உங்களுக்கு நடப்பவை யாவுமே நல்லவையாகவே அமையும். இவ்வாறு உங்கள் 12 ராசிகளுக்கு உரிய பலன்களுடைய சுருக்கத்தினை இதுவரை பார்த்தோம். ஒவ்வொருவருக்குமே மனதிலே ஒரு தெளிவான சிந்தனையும் நம்பிக்கையும் அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. நமக்கு எவ்வளவு தூரம் இன்னல்கள் சிக்கல்கள் வந்தாலும் அவை அனைத்தையும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தன்மை இருக்கின்றது. அவ்வாறு எதிர்கொள்வதற்கு நன்மையாயினும் சரி அல்லது சற்று தீமையாயினும் சரி, அவ்வாறு நாம் அவற்றை எதிர்கொள்வதற்கு நமக்கு தேவையான ஒரு விடயம் இருக்கின்றது. அதுதான் அந்த நம்பிக்கையை விடாமல் இறுகப்பற்றி இருப்பது. நம்பிக்கை என்பது ஒரு வாழ்க்கையிலே ஒருவனுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகவே காணப்படுகின்றது. அந்த வகையிலே நம்பிக்கையை இழக்கின்ற ஒருவன் வாழத்தகுதி அற்றவனாகவே கணிக்கப்படுகின்றான் என்கின்ற ஒரு செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு, நீங்களும் இந்த நம்பிக்கை மேல் நம்பிக்கை கொண்டு செயல்பட வேண்டும். அவை உங்களுக்கு சாத்தியமான அல்லது விரும்பிய பலன்களை உயர்வுடன் தரக்கூடிய ஒரு நாளாக அமையும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் மீண்டும் ஒரு தடவை வாழ்த்தி கருத்தினையும் பகிர்ந்து அன்புடன் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.